ஆண்டவர் மீட்பரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. நாம் எப்பொழுதும் போல இந்த காலை தியானத்தை ஒரு பாடலோடு கூட ஆரம்பிக்கலாம். ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாரும் சேர்ந்தே பாடலாம். பாடுவோமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. அன்பானவர்களே, பழைய பாடல், அற்புதமான பாடல். இந்த காலை பொழுதிலே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14 வசனத்தினுடைய அந்த முதல் பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எவன்? உன்னதமானவருடைய நிழலில் தங்குகிறவன். நீங்கள் 9 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தாவரமாய் கொண்டவன், கர்த்தரை யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தெய்வத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? விடுவிக்கிறாராம். அவருடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுகிறாராம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்களை, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அவர்களை ஆண்டவர் அழகாய் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர்களை மீட்கிறவராயிருக்கிறார். அவர்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் அடிமையாக எகிப்தில் கடந்தாலும் அவன் நம்பிக்கை முழுதும் கர்த்தர் மேல் தான் இருந்தது. கர்த்தர் மேல் தான் இருந்தது. அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில் கடந்தாலும் தேவன் ஏற்ற நேரத்தில் அவனை விடுவித்து, யோசேப்பை விடுவித்து உயர்த்தி அழகு பார்த்தார். இந்த காலைப்பொழுதில் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த சோர்வில் சோதனையில் கடந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு, ஒரு மீட்பு உண்டு, ஒரு எதிர்காலம் உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஸ்தோத்திரம். பவுலும் ஷீலாவும் கர்த்தரை நம்பியிருந்தார்கள். சிறைச்சாலையிலும் கூட கர்த்தர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்தபடினால் சிறைச்சாலையின் கட்டுகளை கர்த்தர் அறுத்தார், கதவுகளை திறந்தார், அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை நம்பியிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறவராய் இருக்கிறார். சத்துருவின் கூறுகளை அறுக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறுத்து உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். என்னதை மக்களே, இந்த காலை பொழுதிலே நிச்சயமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவர் மேல் வாஞ்சியே இருக்கிற நீங்கள், அவரை தாவரமாய் கொண்ட நீங்கள், அவர் உன்னதமான நிழலில் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் விடுதலை பெறுவீர்கள். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் இருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, சோர்விலிருந்து நிச்சயமாய் என் ஆண்டவர் விடுவித்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நம்புறீங்களா? நம்புக. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், யார்? கர்த்தரை நம்பியிருக்கிறவன். என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே,
இந்த அருமையான காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், உண்மையே சார்ந்திருக்கிற மக்கள், உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை எல்லாம் நீர் விடுவித்து ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிமைப்படுத்தி அவர்களை ஆண்டவரே உயர்த்தி கனப்படுத்தி இந்த எந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்களோ அந்த நிலையிலிருந்து ஒரு பெரிய மாறுதலை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த காலை பொழுதுல எந்த ஆண்டவரே தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று உங்களுடைய அழகுள்ள பாதத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தொடர்ந்து நம்புங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.